காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தலைமையில் கூட்டணி மற்றும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் அவை நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. இந்த ஒற்றுமையை தக்கவைக்கும் நோக்கில் சோனியாகாந்தி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தில் விலைவாசி உயர்வு, எரிபொருட்களின் விலையேற்றம் ஆகியவற்றுடன் பாஜகவிற்கு எதிரான வியூகங்கள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக சென்னையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் புகைப்பட கண்காட்சி விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கொரோனா தொடர்பான நூல் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு வாகனங்களின் பயணத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே முன்னோடியாக சிஎஸ்ஆர் பங்களிப்பை தடுப்பூசிக்கு பயன்படுத்துவதாகவும், மருத்துவ வல்லுநர் குழுவுடனான ஆலோசனைக்கு பிறகு திரையரங்கு திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதன் பிறகு பேசிய எல் முருகன், தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்காக தோளோடு தோள் நிற்பேன் என்று உறுதியளித்தார். குஜராத்தின் சூரத் நகரில் தங்கத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இனிப்பு வகை 1 கிலோ 9000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. ரக்ஷாபந்தன் மற்றும் ஜென்மாஷ்டமி போன்ற பண்டிகைகளின் காலம் நெருங்கி வருவதால் வட இந்தியாவில் விதவிதமான இனிப்புகள் கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளன. அவற்றில் இந்த ஆண்டு புதுவரவாக தங்க இனிப்பு வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தங்கத்தை மெல்லிய இழைகளாக மாற்றி இனிப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த தங்க இனிப்புகள் கிலோ 9000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலை அதிகமாக இருந்தாலும் தங்க இனிப்பு வகைகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் 3வது நீதிபதி விசாரணைக்கு தடை கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி 2011 முதல் 2013 வரை வருமானத்திற்கு அதிகமாக 7 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக கூறி தல்லாகுளத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரு வேறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர். மேலும் வழக்கில் 3வது நீதிபதி கருத்தை அறிய விசாரணை வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் 3வது நீதிபதிக்கு வழக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்தும் விசாரணைக்கு தடை கோரி ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமென கேட்டு ராஜேந்திர பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் கோரினார். வழக்கை தள்ளி வைக்க ராஜேந்திர பாலாஜி தரப்பு கோரி வருவதால் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். பின்னர் வழக்கு விசாரணையை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வாணிக்கரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன் தனது உறவினரான ஷாலினியுடன் காக்காத்தோப்பு பிரிவில் வேடச்சந்தூர் சாலையை நோக்கிச் செல்ல முயன்றார். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்தவர்கள் தூக்கி வீசப்பட்டனர். படுகாயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொரோனா முன்னெச்சரிக்கையாக பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நிகழ்வு பக்தர்களின்றி நடைபெற்றது. சிவனின் திருவிளையாடலை மையமாக கொண்ட ஆவணி மூலத் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினசரி பல்வேறு முக்கிய பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நேற்று நடைபெற்றது. இதற்காக சொக்கநாதன், மீனாட்சி அம்மன் பிரியாவிடையுடன் எழுந்தருளி 4 ஆடி வீதிகளில் வலம் வந்தனர். தொடர்ந்து சுவாமி வேடமணிந்த சிவாச்சாரியாரும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியாரும் பிட்டுக்காக பிரம்படிப்பட்டு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தி காட்டினர். புதுச்சேரி எண்ணெய் நிறுவனத்திற்கு டேங்கரில் கொண்டு வந்த பாமாயிலை விற்றுவிட்டு டேங்கர் லாரியை பாதி வழியில் விட்டுச் சென்ற ஓட்டுநர் மற்றும் கிளீனரை போலீசார் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த கோல்டன் குளோபல் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான டேங்கர் லாரி ஹைதராபாத்தில் இருந்து 30 டன் பாமாயிலை புதுச்சேரியில் உள்ள ஐஸ்வர்யம் நிறுவனத்திற்கு ஏற்றி வந்தது.
அப்போது நெல்லையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கருப்புசாமி மற்றும் கிளீனர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் சுமார் 3.5 லட்சம் ரூபாய்க்கு 2600 லிட்டர் பாமாயிலை 2 இடங்களில் விற்பனை செய்துவிட்டு லாரியை நடுவழியில் விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் ஸ்ரீவைகுண்டத்தில் பதுங்கியிருந்த ஓட்டுநர் மற்றும் கிளீனரை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். பனை எண்ணெய் அது அதை அவங்க திரும்ப ட்ரெயின் பண்ணி அவங்ககிட்ட வித்துட்டு அவங்ககிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில் வாங்கியிருக்காங்க. இத்தனையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி விரைவாக வந்து சென்னைக்கு வந்தவங்க, சென்னைக்கு வந்த பிறகு கம்பெனி கண்டுபிடிச்சிருன்ற ஒரு பயத்துலேயும் வண்டியை வந்து சென்னைக்கு முதலவாயில் இடத்துல ஒரு வண்டியில் வண்டியை விட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சொத்து தகராறில் பெண்ணை காவலர் செருப்பால் அடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அய்யனார் பகுதியைச் சேர்ந்த லதா என்பவர் மதுரையில் சொந்தமாக வீடு கட்டியுள்ளார். அதனை தனது பெயரில் எழுதி வைக்குமாறு அவரது மருமகள் வினோதினி கேட்டுள்ளார். இதற்கு லதா மறுக்கவே தனது உறவினரான காவலர் கணேசன் என்பவருடன் வந்து மாமியாரை மிரட்டியுள்ளார். அப்போது பத்திரத்தில் கையெழுத்து போட மறுத்ததால் கணேசன் செருப்பால் லதாவை தாக்கி ஆபாசமாக பேசி கீழே தள்ளி உதைத்துள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் 5 பேரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.